ஜெட் நீனா பார்க்க போகிற வீடியோ மணி வேற லெவலில்தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம ஸ்டாக் வீடியோஸையும் நம்ம ஃபேஸையும் கலந்து இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் வீடியோ நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ மணி வேற லெவலில் இருக்கும். யாருக்கெல்லாம் நைட் மேக்ஸ் தெரியும், நைட் மேக்னாலே எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கும், ஆனால் யாருமே பிடிக்காது இல்லையா? ஏன்னா வந்து நைட் மேக்னாலே உண்மையிலே பேரும் பயமாக இருக்கும், பதட்டமாக இருக்கும், ஐயோ அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா அப்படிப்பட்ட நைட் மேக்ஸ்லாம் வந்து நல்லதாக கிட்டதான்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கண்டிப்பாக அது கிட்டதுதான்டா, டவுட்டே இல்லையா அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் அப்படிப்பட்ட நைட் மேக்ஸ்லையும் சில நல்ல விஷயம்லாம் இருக்குது. அந்த நல்ல விஷயங்களையும் பார்த்து பார்ப்புறோம். ட்ரீமை பற்றின 10 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் நம்ம இன்றைக்கி தெரியும் இன்றைக்கு ஒரு வீடியோவில் பார்க்குறோம். ஸோ இந்த ட்ரீம்களையும் வேற லெவலில் இருக்கும் கைஸ். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா போன கோயில் சொல்லி எங்களுக்கு கோயில் சொல்லுவாங்க கைஸ். வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா, கெட்ட கனவுலாம் நம்மளை உண்மையான வாழ்க்கையில் காப்பாற்றும் அப்படின்னு சொன்னாங்களே, நம்ம முடிதான் கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. ஏன்னா கெட்ட கனவு கூட நம்மளை ரியல் லைஃப்பில் காப்பாற்றும் அப்படின்றது தான் உண்மையிலே எல்லாருக்குமே மிகப்பெரிய டவுட்டாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட கெட்ட கனவுலாம் நம்மளை எப்படி காப்பாற்றுங்கிறத இப்போ பார்க்கலாம். ஓகே, நம்ம தரோம் கண்டிப்பாக நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டுருக்காங்களோ இல்லை, இந்த உலகத்தில் இருக்க முக்காவசியம் என்ன, எல்லாருக்குமே சில நேரம் வந்து கெட்ட கனவுகள் இந்த அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக வர விஷயம்தான். ஸோ அப்படிப்பட்ட விஷயம் வந்து நம்மளை ரியல் லைஃப்பில் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுங்கிறது தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இப்போ கனவுல உங்களுக்கு கெட்டது வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து ரியல் லைஃப்பில் இப்போ வந்து கனவுல வந்ததுன்னா ஒரு பெரிய ஒரு இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது மோசமான ஒரு நடக்கிற மாதிரி வருதுதான் நைட் மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அப்படிப்பட்ட நைட் மேக்ஸ் வந்து உங்களுக்கு கனவுல வந்துருச்சுன்னா அதை நீங்கள் ரியல் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுற தைரியமும் உங்களுக்கு வந்துடும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. உண்மையில் இது வேற எக்ஸைட்டிங்காக இருக்குல்ல. ஏன்னா இந்த விஷயம் வந்து உண்மையிலேயே எங்களுக்கே பார்க்கும்போது உண்மையிலே வேற ஒரு இன்ஸ்பைரிங்காக இருந்தது. ஏன்னா வந்து இப்படிப்பட்ட நைட் மேக்ஸ்லேயே எப்படி ஒரு நல்ல விஷயம் இருக்கா அப்படிங்கிறது எல்லாருக்குமே யாருக்குமே தெரியாத விஷயம்தான். ஸோ இப்படிப்பட்ட நைட் மேக்ஸ்லேயும் ஒரு நல்ல விஷயம் இருக்க தான் செய்யுது. ஸோ அதனால உண்மையான வாழ்க்கையில் நடக்கிற பயமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு கனவு மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணுற தைரியமும் உங்களுக்கு வந்துடும். ஏன்னா நீங்கள் கனவுல உங்கள் கனவுல நீங்கள் தான் ராஜாயா. ஸோ கனவுல என்ன தான் பெய்யும் வந்தாலும் அதை அழிக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு இன்சிடென்ட் நடக்கதான் செஞ்சிருக்கும். ஸோ அப்படிப்பட்ட கனவுலாம் உங்களை ரியல் லைஃப்பில் இந்த மாதிரி பயத்துலேருந்து காப்பாற்றுமா? ஏன்னா உங்களுக்கு அந்த கனவுல நீங்கள் தைரியமாக இருந்திருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் தைரியமாக இருப்பீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. வாங்க கைஸ் நெக்ஸ்ட் விஷயத்தை போகலாம். ஓகே கைஸ், வாங்க அடுத்த விஷயத்தை இப்போ பார்க்கலாம். ஓகே, நீங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக நோட் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் ஒரு நாள் அசஞ்சா, அதாவது பயங்கரமான நீங்கள் சொல்லுவாங்கள்ல அடித்து போட்ட மாதிரி தூங்குறானே, இந்த மாதிரி நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு கனவுல வந்துருந்தீங்கன்னா அந்த கனவை நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனால் உங்கள் பாடியை மூவ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது நான் சொல்லிகிட்ருக்கேன். இப்போ நீங்கள் வந்து சும்மா அப்படி படுத்துட்டு நீங்களாக ஒரு கனவை இமேஜின் பண்ணி காண்றது வேறு. நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது உங்கள் பாடி வந்து பேரலைஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து கனவில் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. எப்படி அது பேரலைஸ் ஆகும், நான் தான் நல்லா இருக்கேனடா அப்படின்னு சொன்னிங்கன்னா வந்து ஆமாம், அது வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு, அதாவது பிரெயினில் இருக்க ஒரு ஸ்பெஷலைஸ்டு இல்லை, அது பேர் மோட்டார் நியூரான்ஸாக. அது வந்து நம்ம கனவில் வந்து நம்ம பாடியோட மூமெண்ட்டை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுதான். ஸோ அதனால தான் நீங்கள் நல்லா செஞ்சு தூங்கிட்டு இருக்கும்போது உங்கள் கனவில் உங்களால் எந்த மூமெண்ட்டுமே பண்ண முடியாதான். உண்மையிலே அமேசிங்காகவும் வேற லெவலாக இருக்கும்ல. ஆமாம், இப்படி வேற லெவலாக இருக்க விஷயம் கனவை பற்றி இன்னும் கொஞ்சம் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். வாங்க அடுத்த விஷயத்துக்கு போகலாம். கைஸ் அடுத்த விஷயத்துக்கு பார்க்கலாம். இந்த விஷயம் உண்மையிலே அமேசிங்னு சொல்ல முடியாது, நான் உண்மையிலே வேற லெவலில் இருக்குது அப்படின்னு விஷயம் இது கேட்கவே உண்மையிலே எக்ஸைட்டடாக இருக்குல்ல. வாங்க இப்போ சொல்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா, நான் எக்ஸாம்பிளே சொல்கிறேன், நீங்கள் ரியாலிட்டியில் ஒரு கியூபை சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கீங்கன்னா நீங்கள் அந்த அதே ஒரு நாள் முழுக்க அந்த அதை பண்ணிவிட்டு அதையே நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் கனவில் அந்த கியூப் கண்டிப்பாக வரும். ஸோ கனவில் அந்த கியூபை சால்வ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியுமா? ஏன்னா இப்போ நம்ம ரியல் ஸ்டேட்டில், அதாவது நம்ம கனவில் இல்லாமல் இது மாதிரி ரியல் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும்போது அப்போ வந்து நம்ம பிரெயின் ஒர்க் பண்ணுறதோட 50 times வந்து கூட வந்து கனவுல ஒர்க் பண்ணுமா? ஏன்னா பிரெயினில் வர தாட்ஸே இருக்காது இல்லை, உங்கள் கனவுல வரதை பற்றி தான் மட்டும்தான் பிரெயின் யோசிச்சுட்ருக்கும். ஸோ அப்படிப்பட்ட பிரெயினால் கனவுல வந்து உங்களால் எந்த ப்ராப்ளமுக்கும் சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியுமா? எதுக்கும், அதாவது ஒரு சயின்டிஸ்டால் கூட கண்டுபிடிக்காத ஒரு சொல்யூஷனுக்கு உங்களால் சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு கனவு வந்து
உங்களுக்கு வந்து வந்ததுன்னா நீங்கள் வந்து எதை வேணாலும் கண்டுபிடிக்கலாமா. ஸோ இப்போ அதாவது உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளமாக இருக்குது, அதுக்கு நீங்கள் சொல்யூஷனே கண்டுபிடிக்க முடியல, ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் அதை கனவுல யோசிச்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களால் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. உங்களே வேறு லெவலில் இன்ட்ரெஸ்டிங்காகவும் அமேசிங்காகவும் இருக்குல்ல. ஏன்னா நீங்கள் ரியல் லைஃப்பில் இருக்கும்போது உங்கள் மைண்டுக்குள்ளே இந்த ஒரு தாட் மட்டும்தான் ஓடிட்டுருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது அப்படின்னு தான் சொல்லியாகணும். ஏன்னா மற்ற டாட்ஸ்லாம் ஓடிட்டுருக்கனால இதில் நீங்கள் ஃபுல் கான்சன்ட்ரேஷனாக பண்ண முடியாது. ஆனால் கனவுகள் அப்படி கிடையவே கிடையாது இல்லையா, நீங்கள் கனவு காண்றதை மட்டும்தான் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க. ஸோ அதனால் உங்களால் எந்த ப்ராப்ளம்ஸுமே கனவுல சால்வ் பண்ண முடியும். அதனால தான் நீங்கள் ரியலில் பண்ணுறதுக்கும் கனவு பண்ணுறதுக்கும் எக்கச்சக்கமான டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு மெயின் ரீசன் இது மட்டும்தான், வேறு ஒன்றுமே இல்லை காய்ஸ். வாங்க நெக்ஸ்ட் விஷயத்துக்கு போகலாம். இந்த விஷயம் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடந்திருக்கும். உலகத்தில் இருக்க 99.9% பீப்புளுக்கு இது கண்டிப்பாக நடக்கிற விஷயம்தான். ஆனால் இதுக்கு யாருக்குமே ரீசன் தெரியாது. அந்த ரீசனாக தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்னென்னா இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கனவு காணிட்டு இருக்கீங்க, காலையில் எழுந்திரிச்சு பார்த்தோன்னே உங்களுக்கு அந்த கனவு ஞாபகம் இருக்குமா அப்படின்னு ஒருத்தவங்க கேட்குறாங்கன்னா நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? கண்டிப்பாக கிடையாது தான். சில பேருக்கு வந்து ஒன்லி 5% ஆஃப் பீப்புளுக்கு மட்டும்தான் காலையில் எழுந்திரிச்சா ஞாபகம் இருக்குமா, அதுவும் நைட்டு கனவு மட்டும்தான். ஒருவேளை இப்போ வந்து பல வாரம் முன்னாடி கண்டது, அதுக்கப்புறம் பல மாதம் முன்னாடி கண்டதெல்லாம் வந்து கண்டிப்பாக யாருக்குமே ஞாபகம் இருக்காதான். அதுக்கு காரணம் என்னென்னா பிரெயினில் ஒரு பார்ட் வந்து ஸ்லீப் அப்போ மட்டும்தான் ஆக்டிவேட் ஆகுமா, நீங்கள் எந்திரிச்சோன்னா அந்த பார்ட்டில் ஸ்டோர் ஆன மெமரிஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக வேனிஷ் ஆயிருமா. ஸோ இந்த ரீசன்னால தான் உங்களால் கனவால் ரொம்ப நாளைக்கு ஞாபகம் வச்சுக்க முடியாது. இப்போயே வந்து இன்றைக்கி நைட்டு தூங்குறோம், அடுத்த நாள் எழுந்திரிச்சு பார்த்தோன்னா அந்த கனவு நம்மளுக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு அதை பிடிச்ச கனவாக இருந்ததுன்னா மறுபடியும் நம்ம காண நினச்சோன்னாலும் அதை கண்டிப்பாக காண முடியாதான். ஏன்னா நம்ம ஒன்ஸ் எந்திரிச்சிட்டோன்னா அந்த பிரெயினில் இருக்கிற ஒரு பார்ட்லேருந்து அது ஃபுல்லாகவே அழிஞ்சிருமா. ஸோ அதனால் கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான் ஞாபகம் இருக்குமே தவிர நீங்கள் இதை நல்லா தூங்கிட்டீங்கன்னா 1% கூட வந்து ஞாபகம் இருக்க வாய்ப்பே இல்லையா. உண்மையிலே வேறு லெவலில் அமேசிங்காகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கல இந்த விஷயம். இதுக்கு எல்லாருக்குமே நிறைய பேருக்கு ரீசன் தெரியாமல் இருந்திருக்கும், இப்போ கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம். வாங்க கைஸ் நெக்ஸ்ட் விஷயத்துக்கு போகலாம். இந்த விஷயம் மேலே வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் ஒருத்தங்க வந்து இப்போ வந்து உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, எல்லாருமே கனவுலாம் கலரில் தான் காணுவாங்களா அப்படின்னு நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். அப்படிங்கிற விஷயத்துக்கு இப்போ ஒரு பதில் கிடச்சிருச்சு, கிடையாது அப்படிங்கிறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து எல்லாருமே கலரில் தான் கனவு காணுவாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து கிடையவே கிடையாதான். நிறைய பேர் பிளாக் அண்ட் ஒயிட்லேயும் கனவு காணுவாங்களாம். ஸோ இதெல்லாம் வந்து ரிசர்ச்சர்ஸ்ட்டை வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்களாம், நான் எனக்கு ஒரே கிரேஸ் பிளாக்லேயே கனவு வருது, கலர்லேயே வரமாட்டேங்குது அப்படிங்கிற விஷயத்தையுமே நிறைய பேர் மென்ஷன் பண்ணிட்டு டென்ஷனாகவும் இருக்காங்களாம், இது ஏதோ வியாதியாயோ அப்படி இப்படின்னு டென்ஷனாக இருக்காங்களாம். அதுக்கப்புறம் தான் இதை பற்றின நல்லா ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு பழைய காலத்தில் ஒரு 1940 அந்த ரேஞ்சிலலாம் பார்த்தீங்கன்னா கலர் டிவி கிடையாது இல்லையா. ஸோ அப்படின்னு இருக்கும்போது எல்லாருமே பிளாக் அண்ட் ஒயிட் படம் தான் கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க. ஸோ இந்த யாரெலாம் நிறையா வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆயிருக்காங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் கனவு வரும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்மளாம் வந்து எல்லாமே கலரில் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்மளுக்கு எல்லாருமே கலரில் தான் கனவு வருது. ஸோ இதெல்லாம் தான் மெயின் ரீசன் அப்படிங்கிறதையுமே சொல்லியிருக்காங்க. இது வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்கள வந்து ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. இது என்னென்னா வந்து ஒருத்தவங்க வந்து சின்ன பையன், அதாவது ஒரு 10 to 15 ஏஜுக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன பையன், அதுக்கப்புறம் இருக்கிறதே வயசான ஒரு பாட்டி, அதாவது ஒரு 80-85 ஏஜில் இருக்கிறவங்களையும் ரெண்டு பேரையுமே வச்சு தான் இந்த ரிசர்ச்சே பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேர் நைட்டில் வர ரிப்போர்ட்ஸ், அதாவது கனவு எப்படி வருது அப்படிங்கிற ரிப்போர்ட்ஸையுமே அடுத்த நாள் வாங்கி பார்த்ததுல தான் தெரிஞ்சிருக்கு. அந்த பையனுக்கு கனவு கலர்லேயும் அந்த பாட்டிக்கு பிளாக் அண்ட் ஒயிட்லேயும் கனவு வந்துருக்கான். ஸோ அவங்ககிட்ட ரிசர்ச் பண்ணி பார்த்ததில்ல, நான் கலர் படமே பார்த்தது இல்லைப்பா, இப்போ தான் ஒரு 2 வருஷமாக பார்த்துட்ருக்கேன், மீதி எல்லாம் 40-45 வருஷம் 50 வருஷம் கிட்டே நான் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் படம் தான் பார்த்துருக்கேன், இப்போ தான்ப்பா ரீசெண்டாகலாம் கலர் வந்திருக்கு, ஸோ இப்போ தான்ப்பா பண்ண அதெல்லாம் பார்த்துட்ருக்கேன், நான் பிளாக் அண்ட் ஒயிட் தான் மற்றபடி ஃபுல்லாகவே பார்த்துருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அந்த பையனை கேட்டால் நான் பிளாக் அண்ட் ஒயிட்டே பார்த்தது இல்லை, ஃபுல்லாகவே கலர்லாம் பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கான். ஸோ யார் எதுக்கு நிறையா எக்ஸ்போஸ் ஆகிறாங்களோ அவங்களுக்கு அந்த கலரில் தான் கனவு வரும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஓ ஸோ இந்த உண்மையிலேயே அமேசிங்கான ஒரு விஷயமாக தான் இருக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது அமேசிங்காகவும் இருக்குது. ஸோ வாங்க கைஸ் நெக்ஸ்ட் விஷயத்துக்கு போகலாம்.